இந்த தேசிய கருத்தரங்கத்தின் முத்தாய்ப்பாகவும் திருப்பரூர் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளாரை பற்றி நமது சைவ சித்தாந்தத்துறை தலைவரும் நமது தேசிய கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் முனைவர் சா சரவணன் அவர்கள் இப்பொழுது நம்முடையே சிறப்பு சொற்பொழிவாற்றுவார். ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன என்றால், நான் இந்த கருத்தரங்கை எப்படி நினைக்கிறேன் என்றால், மொழி, சாதி, கடவுள் இந்த மூன்றோடு கூட இந்த மூவரை வைத்து கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இதை அமைத்தேன். மொழியும் சாதியும் ஒரு சமயம் என்ற ஒரு அடையாளத்தில் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறது என்றால், சாதி அடையாளம் சாதி வேறுபாடு அற்ற அடையாளத்தை பெறும்பொழுது சமயம் தூக்கி பிடிக்கப்பட வேண்டும். மொழி ஒரு சிக்கல் அல்ல, ஆனால் இந்தியாவில் அது ஒரு சிக்கல். மற்ற நாடுகளில் அந்த சிக்கல் கிடையாது. இந்தியாவில் மட்டும் வேதங்களை அடிப்படையாக கொண்ட மொழி காரணமாக இந்தியாவில் மொழி ஒரு சிக்கலாக இருக்கிறது, சமயம் சார்ந்த சவால். வடமொழியில்தான் கடவுளை அடைய முடியும் என்பதாகவும், வடமொழிதான் கடவுளுக்கு உகந்தது என்பதாகவும் ஆக இந்த சிக்கல்தான் இந்தியாவில் சமயம் சார்ந்து மொழியையும் சிந்திக்க வைக்கிறது. அடுத்ததாக கடவுள், இந்த கடவுள் என்கிற ஒரு பொருள் அல்லது கடவுள் என்கிற ஒரு தலைமை, இந்த தலைமை உங்களுக்கு உண்டா இல்லையா, எல்லோரும் அனுபவிக்க முடியுமா முடியாதா என்பதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய செய்திகள். ஏனென்றால் கடவுள் இருக்கிறார் என்றோ கடவுளை அனுபவித்தேன் என்றோ சொல்லும் பொழுது அது ஒரு இன்னமும் கூட பொருள் பிடிபடாமல் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய உண்மை. கடவுளை பொருள் பிடிபடாமலே ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம்தான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பதாக ஒன்றை ஒரு வழக்கு மொழியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் கடவுளை நான் பார்த்தேன் பார்க்க முடியும் என்பதாக தமிழிலே காரைக்கால் அம்மையார் தொடங்கி பதிவு செய்திருக்கிறார்கள். கடவுளை நாங்கள் பார்த்தோம், கடவுள் இருக்கிறார் என்று காரைக்கால் அம்மையார் முதல் முதலாக பதிவு செய்திருக்கிறார் தமிழ் மரபில். அதற்கு முன்னதாக கடவுளை பற்றிய சுட்டுகள் உண்டு. சுட்டுகள் என்றால் குறியீடுகள், இவர் காட்டிய பேனா போல வாழைப்பழம் போல. ஆனால் அது தோட்டத்தில் பழுத்த வாழைப்பழம் என்பதாகவும் நான் எழுதி கொண்டிருக்கிற பேனா என்பதாகவும் எழுதி காட்டி சாப்பிட்டு காட்டி சொன்னது காரைக்கால் அம்மையார் திருமூலர் திருஞான சம்பந்தர் தொடங்கி நமக்கு தெளிவாக இருக்கிறது. அடுத்தது என்ன என்றால், நிறைய பேருக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. உலகத்தில் எல்லாரும் கடவுளை அனுபவிக்கிறார்கள், தமிழ்நாட்டில் தமிழில் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் என்பது போல சரவணன் சொல்லுகிறார் என்பதாக ஒரு குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கிறது. சரி, சரவணனுக்கு அப்படி ஏன் ஒரு முடிவு வர வேண்டும்? அதுதான் வந்து திருந்தாதன திருத்திய திருவருள் பிரகாசர் என்பதாக அந்த தலைப்பை அமைத்தேன். திருந்தாதன திருத்துதல் இதுதான் முக்கியம். திருத்த முடிந்ததை திருத்துவது வேறு, திருத்தவே முடியாது என்பதை திருத்துதல் வேறு. திருந்த முடியாது என்று சொன்னால் மரணம் வரும். திருந்த முடியாததை திருத்தலாம் என்று சொன்னால் மரணம் இல்லாமை வரும். இதுதான் அந்த தலைப்புக்கு நேர் பொருள். இந்த திருந்த முடியாது என்று கேட்டால், உயிர் பொருளாக இருக்கிற மனிதர்கள் தங்களுக்கு முடித்து வைத்திருக்கிற அந்த முடிவை தாண்டி ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தன்மை இயல்பாக வராது.
அதாவது நான் ஒன்றை முடிவாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது சார்ந்துதான் புதியதையும் படிப்பேன், பழையதையும் திரும்ப பேசுவேன். எனக்கு முடிவு, நான் முடித்து வைத்திருக்கிற, நான் முடிவு செய்திருக்கிற ஒன்றிலிருந்து என்னை மாற்றுவது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இது மனித பிறப்பு. இல்லை என்ன, ஒரு இவன் மாற்றிக்கொள்ளுகிறானா இல்லையா, மாறுமா மாறாதா, இதற்குத்தான் பழக்கம். இந்த பழக்கத்தில் நேருகிற சிக்கல் அந்த முடிவை மாற்றி தர வேண்டும். சுந்தரர் கடவுள்தான் பெரியவன் என்று சொல்லுகிறார். கடவுள்தான் பெரியவன் என்று சொல்லுகிற அவர் மூலமாக மனிதர்கள் மிகப்பெரியவர்கள் என்று சொல்ல வைக்க வேண்டும். அப்போ சுந்தரருக்கு கடவுள்தான் பெரியவர் என்பதில் ஒரு இம்மி அளவு கூட பிழை இல்லாமல் அவர் செய்ய வேண்டும். அதாவது கடவுள்தான் பெரியவன் என்று சொல்லுகிறவர் எந்த கட்டத்திலேயும் கடவுள் பெரியவர் இல்லை என்பதாக அவன் வாழக்கூடாது. கடவுள் பெரியவர் என்பதில் கடவுள் எவ்வளவுதான் என்னை வந்து கசக்கி பிழிஞ்சாலும் அவர் தான் பெரியவர்னு நான் சொல்லணும். மீளா அடிமை உமக்கே ஆளாய். கடவுள் எவ்வளவுதான் சொகத்தை கொடுத்தாலும் அவர் தான் பெரியவர்னு சொல்லணும். அதுதான் பறவையார் சங்கிலியார் திருமணம். அப்போ சுகத்தின் மூலமாகவும் சோகத்தின் மூலமாகவும் பெரியவன் கடவுள் என்பதை சொல்லுவதில் சுந்தரர் குறைபடவே இல்லை. அப்படிப்பட்டவரை வைத்து கொண்டு கடவுளை விட பெரியவர்கள் நான் அடியார்கள் என்ற வரலாறு திருவாரூரில் நிலைநாட்டப்படுகிறது. அப்போ இன்னொரு கொள்கையை சொல்லுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கொள்கையில் திறம்பட வாழ்பவனுக்கு மட்டுமே இருக்கிறது. இதுதான் முதல் விஷயம். அப்போ மனித பிறப்பில் நமக்கு இருக்கிற கொள்கையை மாற்றிக்கொள்ளுவதற்கு நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும், அல்லது நான் வாழ்கிற கொள்கை முடிந்தது என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்ந்து பார்ப்பது என்பது புதியதை பெறுவது, வாழ்ந்து காட்டுவது என்பது பெற்றதில் நிற்பது. நான் பெற்றதில் நிற்க வேண்டும் அல்லது புதியதில் செல்ல வேண்டும். இப்படித்தான் மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையை நாம் கடவுளை அனுபவிக்கிற ஒரு சவால், அல்லது கடவுள் உண்டு என்பதில் மெய்மைப்படுத்துகிற ஒரு மேற்கோள் சாட்சி, இதில் எப்படி எந்த மொழி பயணப்பட்டிருக்கிறது? முதல்ல நான் வந்து வடமொழிக்கு எதிரி கிடையாது, அதை முதல்ல நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். ஏனென்றால் என்னுடைய பரம்பரை சோமசுந்தர நாயகர் பரம்பரை, என்னுடைய பரம்பரை பாம்பன் சுவாமிகள் பரம்பரை. பாம்பன் சுவாமிகளும் சோமசுந்தர நாயகரும் வைதிக சைவ சித்தாந்தம் என்பதை வெட்டவில்லை. ஆனால் இனிமேல் சரவணன் வெட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். ஏனென்றால் நான் அவர்களை மதிக்கிறேன், ஆனால் அவர்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு உரிய இடத்தை தருவதற்காக எதை வெட்ட வேண்டுமோ அதை நான் வெட்ட வேண்டும். ஏனென்றால் நான் வணங்குகிறவர்களை பிழையானவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இதில் எனக்கு கவனம் வேண்டும், அந்த கவனத்தில் எனக்கு பொறுப்பு இருக்கிறது. அதனால் வைதிக சைவ சித்தாந்தம் என்று சொன்ன அந்த வரலாறு எனக்கு இப்போது சவாலாக இருக்கிறது. எனக்கு மட்டுமில்லை, இந்த சவாலுக்கான பதில்தான் வள்ளலார். அவ்வளோதான் பொருள். நேரடியாக சரவணம் இல்லை, அதில் இந்த இவங்களை சேர்த்து இவங்களை ஏன் பிரித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுனேன். போ, நான் இன்றைக்கு வெளிப்படையாக வைதிகம் என்பது சவாலாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதை சந்தித்து அதிலே இருந்து சைவத்தை வெளியேற்றியவர் வள்ளலார். அப்போ வள்ளலார் இப்பொழுது இதில் இணைகிறார். அப்போ இந்த மூவர் கூட்டணி தான் இந்த சமூகத்திற்கான ஒரு 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 வெளி ஒளி விளக்காக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் அதில் முடிவு கட்டுறது. இப்போது வடமொழி சார்பாக நாம் தொடர்ந்து மரியாதை கொடுக்குறோம். அதில் இரண்டு வகை மரியாதை நமக்கு இருக்கிறது. ஒன்று, சாந்தோக்கிய உபநிடதத்தில் சொல்லப்பட்ட தகர வித்தை. சாந்தோக்கிய உபநிடதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தகர வித்தையை சோமசுந்தர நாயகரும் மறுக்கவில்லை, பாம்பன் சுவாமிகளும் மறுக்கவில்லை, ராமலிங்க சுவாமிகளும் மறுக்கவில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணு பேருமே அதை மறுக்கலை. அதனால தான்
திருஞான சம்பந்தர் சொன்னதுதான் நான் இந்த உலகத்தில் விளக்கி காட்டுவது என்று வள்ளல் பெருமான் வாக்கு மூலம் தருகிறார். வள்ளல் பெருமானுடைய வாக்கு மூலத்தை உங்களுக்கு நான் படிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு, அதாவது வள்ளல் பெருமான் சைவத்தை எந்த மாதிரியான இடத்தில் வைத்து பார்த்தார் என்பதற்கான ஒரு முக்கியமான ஆதாரம். படிக்கிறேன். திரு நெறி மெய் தமிழ் மறையாம் திருக்கடை காப்பு அதனால் திருவுளம் காட்டியது அப்படின்னு அவர் வந்து வாக்கு மூலம் தருகிறார். திருக்கடை காப்பு யாருதுன்னு தெரியும் உங்களுக்கு, திருஞான சம்பந்தர். அப்போ திருஞான சம்பந்தர் தான் முதன் முதலில் கடவுள் அனுபவத்திற்கு உரிய சாட்சியாக இந்த உலகவர்கள் காட்டுவதற்காக இருக்கிற வரலாற்றுக்கு பொருத்தமானவர் என்று வள்ளலார் தருகிறார். என்ன அதனுடைய சாராம்சம் கேட்டிங்கன்னா, அவர் ஒரு திருஎழுகூற்றிருக்கைன்னு ஒரு நூல் தர்றார் திருஞான சம்பந்தர். அந்த நூலில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் சொல்லிட்டு, அணையத்தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்து. திருஞான சம்பந்தர் என்கிற பிராமணர் சொல்லுகிறார், இப்படி கடவுளை சொல்லவில்லை என்றால் அல்லது இப்படி கடவுள் இருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ கடவுளை பற்றியே சொல்லவில்லை, பொய் சொல்லுகிறாய் என்று பார்ப்பனராகிய திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு திருஞான சம்பந்தர்? ஏன் நான் பார்ப்பனர் சொல்கிறேன் தெரியுமா? கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை, கழுமல முதுபதியில் இருக்கிற பார்ப்பனாகிய என்னுடைய கட்டுரை, கழுமல பகுதியிலே இருக்கிற பார்ப்பனாகிய நான் அறிந்தேன். அதான் அந்த ரெண்டு வரைக்கும் அர்த்தம். கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை, கழுமல முதுபதி கவுனியன் அறியும். கவுனியன்னா கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணன். இப்போ சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அணையத்தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள்நிலத்தே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுள்கிட்ட பேசுகிறார், நீ இப்படிப்பட்டவன் என்று சொல்லாதவன் கடவுளை தெரிந்து கொள்ளாதவன் சொல்கிறார். இப்போ சரவணனா சொல்கிறான் வேறு மொழியில் கடவுள் இல்லைன்னு. எங்கள் அப்பா திருஞான சம்பந்தர் இல்லை, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இல்லை, எங்கள் சகோதரர் அப்படின்னு அவர் சொல்லலாம். ஏன்னா குழந்தையா விளையாடிக்கிட்டே இருக்கார் இப்போ. அப்போ அவரை நாம் முன்னிட்டு கொண்டால் எந்த மொழிக்கும் கடவுளை சொல்லுகிற அனுபவிக்கிற தகுதி இல்லை, அவ்வளோதான் விஷயம். சரி, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஓரளவுக்கு தெரியுது. ஏன் இப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, வடமொழியை வைத்து கொண்டு தத்துவம் எழுதியவர்கள் ஜாதியை இணைக்காமல் தத்துவம் எழுதவில்லை. வடமொழியை எடுத்துக்கொண்டு தத்துவம் எழுதியவர்கள் சாதியை இணைக்காமல் தத்துவம் எழுதவில்லை. ராமானுஜர் கூட பிராமணர்களை ஒரு பக்கமாகவும் மற்ற ஜாதிக்களை ஒரு பக்கமாகவும் நிறுத்தி திருக்குலத்தார் என்று அந்தனர் அல்லாதவர்களை வைக்கிறார். இதில் என்ன கோலம் என்றால், இந்த பக்கம் ஸ்மார்த்த பிராமணரையும் இந்த பக்கம் மற்ற பிராமணர் அல்லாதவர்களையும் வைத்த ராமானுஜருக்கு ஸ்மார்த்தர்கள் தனியே பிரிந்து ஐயங்கார்கள் வந்து விட்டார்கள். மூணு ஜாதி உருவாச்சு. குறைஞ்சபட்சம் ஏற்கனவே பிராமணர் பிராமணர் அல்லாதவர் தான், இப்போ பிராமணர் ஐயங்கார் அப்புறம் பிராமணர் அல்லாதவர்கள்னு மூணு ஜாதி உருவானதுக்கு அவர் ஒரு காரணம். அவர் சங்கரர்லேருந்து எப்படி உங்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை விளம்பரம் சொல்கிறேன், வைணவத்தின் தோற்றம் வளர்ச்சியும் தோத்தாத்திரியும் அப்படி எழுதுனது என்சிபிஹெச்சில் புக்கு கிடைக்கும், வாங்கி படிங்க. இதுதான் ஒரு விளம்பரம் என்சிபிஹெச்சுக்கு. அதாவது இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம், அதை வாங்கி படிச்சிங்கன்னா நான் சொல்கிற அந்த வரலாற்று ஆராய்ச்சி அதில் இருக்கும். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோத்தாத்திரிங்கிறவர் ஒரு தத்துவ பேராசிரியர் மார்சியர், அதை நீங்கள் வாங்கி படிங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைணவம் சங்கரரை விட வேறுபடுகிறது. எப்படி என்று கேட்டால், சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, பிராமணர்கள் மட்டும்தான் கடவுளை அனுபவிக்க முடியும், மற்றவங்களால் முடியவே முடியாது. ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ஜாதியும் கடவுளை அனுபவிக்கலாம், ஆனால் பிராமணர் மற்ற ஜாதியில் கடவுளை அனுபவித்தவன் திருக்குலத்தார், எங்கள் ஜாதியில் கடவுளை அனுபவித்தவன் ஐயங்கார். இப்போ ஜாதி இருக்குதா இல்லையா? அதில் நிச்சயமாக ஜாதி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, ராமானுஜரை பாராட்டுகிறவர்களுக்கு அது தெரியாது. என்ன இப்போ சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி ஒழிப்பு பிரச்சனையாகவும் மக்களை திரட்டுறதாகவும் அமைகிற இந்த வரலாற்றில்
கடவுளை அனுபவிப்பது என்பது எப்படி சாத்தியப்படும்? இதுதான் கேள்வி. கடவுள் யார்? இந்த கேள்வி தான் முதல்ல வள்ளலாருக்கு சவாலாக மாறுது. அந்த சவாலை தீர்க்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனுமுறை கண்ட வாசகம். ஏதோ நமக்கு மனுமுறை கண்ட வாசகம்னா தேரில் அடிபட்டான், அதுக்கு சாங்கியம் பண்ணாங்க, சோழன் பெருமையை நினைக்கிறோம். வள்ளலார் ஏன் அதை எழுதணும்? சேக்கிழார் எழுதினதுக்கு பிறகு வள்ளலார் ஏன் அதை எழுதணும்னா, பிறப்பு அடிப்படையில் ஜாதி கூடாது என்ற திருவள்ளுவர் கருத்தை தொடக்கத்தில் நிலைநாட்ட வள்ளலார் எழுதியது மனுமுறை கண்ட வாசகம். இது முதல் செய்தி. இப்போ நோன்றான் வள்ளலார் காலத்திலேயே இன்னொன்ற தோன்றான், உயிரில் ஜாதி இல்லைன்னு ஒத்துக்குனா கூட உடம்புல என்ன இருக்குது? ஜாதி இருக்குது. இப்போ உடம்புல இருக்கிற ஜாதியை எப்படி ஒழிக்கிறது? இதுக்கு யார் முதல்ல பேசினது? முதல்ல உடம்புல ஜாதி இருக்குது, இதை யார் முதல்ல ஒழிச்சு கட்டினது வரலாறுல? நினச்சி பாருங்க, உடம்பில் இருக்கிற ஜாதியை ஒழித்து கட்டிய முதல் மனிதன் யார்? இல்லை, திருவள்ளுவர் உடம்ப சொல்ல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஓவா செய்தொழில் வேற்றுமையான். அதில் கொஞ்சம் இடிக்குது இல்லையே, அது வந்து கபிலர் அகவலுக்குள்ள போராட்டம் தெரியுது. திருமூலரும் கிடையாது, அதாவது திருமூலர் கொஞ்சம் டச் பண்ணுறார், அதை இழுத்து வைக்கணும். ஆனால் மாணிக்க வாசகர் தான் முதல்ல அதை ஒழிக்கிறார். அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள், அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள், இதுதான் மாணிக்க வாசகர். இப்போதான் மாணிக்க வாசகரை ஏன் விரட்டுறாங்கன்னு தெரிஞ்சுதா? ஏன் மாணிக்க வாசகரை சிதம்பரத்திலேயே சின்ன சிலை ஆக்கினாங்கன்னு தெரியுதா? சிதம்பரத்துக்குள்ள சுத்திட்டு வந்தீங்கன்னா மூணு பேர் சிலை பெருசா இருக்கும், மாணிக்க வாசகர் சிலை சிறுசா இருக்கும். நான் சொல்றது என்னைக்கு வச்சான்றது அப்புறம். ஏன் மாணிக்க வாசகர் என்கிற ஒரு பெரிய, அதுதான் அதனுடைய அந்த விஸ்வரூபம் அல்லது அதனுடைய பேர் உரு, ஏன் வந்து குறுக்கப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது திருஞான சம்பந்தர் சொல்லி கொடுத்தது ஜாதி இல்லை என்பது ஜாதி எதிர்ப்புக்கான போராட்டம் அல்ல, இந்த கொள்கையில் ஜாதி இருக்கக்கூடாது என்பது. வேறுபாடு தெரியுதா? ஜாதி எதிர்ப்பு போராட்டம் வேற, ஜாதி இல்லைன்னு சொல்றது வேற. பாரதியார் கூட அந்த சிக்கலில் வர்றார். பாரதியாருக்கு என்ன இழிவு சமூகத்தில் ஒரு சின்ன சிக்கல் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, பூணூல் அறுக்காமல் ஏன் போட்டார் அப்படிங்கிறது தான். மற்றபடி பாரதி எங்கேயும் குறை சொல்ல முடியாது உங்களால். அப்படி குறை சொன்னால் பாரதிக்கு நானே வக்காலத்து வாங்குவேன். ஏன்னா பாரதி மாதிரி ஒரு ஆளுமையை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு மனித வாழ்க்கையில். அப்போ பாரதி அப்படிங்கிற ஒரு படிமம் அது என்ன பண்ணுதுன்னா, அதுக்குள்ள ஒரு அந்த பிறப்பு சார்ந்த ஒரு பசை அதுக்கு தெரியாமல் இருக்கும். எதுக்கு தெரியாமல்? அந்த பிறப்பில் எல்லாத்தையும் உடைச்சாலும் ஒரு ஒரு சடன் ஆக்ஷனில் முடிவெடுக்கும் போது அது பழசில் தான் முடிவெடுக்கும். அதுதான் வந்து நாம் இப்போ தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் பெண்ணை வீட்டிலாம் போய் பார்க்கணும், அப்புறம் இந்த மாதிரியான அந்த மாதிரியான பழமொழி வந்ததுக்கெல்லாம் அதான் காரணம். என்ன காரணம்னா, சிக்கல் வரும்பொழுது எந்த அடிப்படையில் நான் முடிவெடுக்கிறேன்? உங்களுக்கு சிக்கல் வரும்போது எல்லா பிரச்சனையும் இருக்கும், ஆனால் முடிவெடுக்கிறது எதை வச்சு எடுப்பீங்க அப்படின்னா, குலவிச்சை கல்லாமல் பாகப்படும்ங்கிறான். குலவிச்சைனா ஜாதியா? அதை கேட்கணும். இப்போ குலவிச்சைனா ஜாதியா? நீங்கள் நல்ல திருக்குறளை வச்சுக்கிட்டு எழுதணும். குலம் என்பது தந்தை தாய் பாட்டன் என்கிற அமைப்பிலான இரத்த உறவுக்கு வள்ளுவன் கொடுக்கிற அந்த அடையாளம். அப்போ என் ரத்தம் என் தாத்தா அர்ஜென்ட்டில் எப்படி முடிவெடுத்தாரோ அதில் வேலை செய்யும். இந்த அர்ஜென்ட்டில் முடிவெடுக்கிறது நான் கொஞ்சம் புரியறதுக்காக அதை சொல்கிறேன். அர்ஜென்ட்னா எல்லா பிரச்சனையும் மோதும், அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும். நிறுத்தியாச்சு, கடைசியில் சாவா வாழ்வா இந்த இடத்துல முடிவெடுக்கிறத வச்சு அவங்க புத்தி யார் பரம்பரையில் வந்ததுன்னு சொல்லலாம். அப்போ தான் பரம்பரை ஆராய்ச்சி பண்ண சொல்கிறான். இது வந்து முக்கியம். என்ன என் ஜீன், எனக்கு அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவில் வரும்போது அது எந்த மாதிரியான கற்றலை முடிவை பயன்படுத்தி இருக்கிறதோ அது வெளிப்படும். இதுதான் வந்து மிக முக்கியமானது. குலவிச்சை கல்லாமல் பாகப்படும், அல்லது நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் குலத்தின்கண் ஐயப்படும் திருக்குறள். அப்போ நமக்கு இந்த சவாலில் தான் ஜாதிங்கிறதுக்கும் என் தாத்தா பாட்டா பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் அதுக்கு தான் சொன்னான் சலசலப்பான் பாயும் சிலுசிலுப்பான் கஞ்சியும் பிடிக்குதுங்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய, அது எதில் படுக்க வச்சாலும் அது தேராதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய மனம் உயர்ந்ததை கற்க வேண்டும். இதில் ஜாதி கிடையாது.
மனம் உயர்ந்ததை கற்பதில் ஜாதி கிடையாது. ஏன்னா செந்தாமரை எங்க பூக்குதுன்னா சேருனா தாழ்வானது கிடையாது, செந்தாமரை அங்கதான் பூக்கும். செந்தாமரை நான் இதில் வந்து பூக்காது, தரையில் வந்து பூக்காது. அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் சிறந்த பண்பை கற்றுக்கொள்ளுவதில் ஜாதியை உடைக்கிறீர்கள். இப்போ தெரியுதா வள்ளலார் யாருன்னு? சிறந்த பண், இங்கே ஜாதி பேச, சிறந்த பண்பை கற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவியினுடைய தொடக்கமாகத்தான் திருஞான சம்பந்தரை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். வள்ளுவர் பேசினது வேறு, அவர் இயங்கலை, அவர் இயக்கலாம் வடிவமைக்கல, ஒரு பெரிய கருத்தியலை தெளிவாக கொடுத்துட்டார். அதுக்கு இணையா வேதம் கிடையாது, எதுவும் கிடையாது. திருமூலருக்கு இணையா கலெக்ஷன் கிடையாது, வேதத்தை கலெக்ஷன் சொல்லுவான். ஆனா திருமூலர் கலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் பதிவான வேற எந்த நூலும் அந்த மாதிரி ஒரிஜினல் கலெக்ஷன் கிடையாது. டூப்ளிகேட் கலெக்ஷன் நிறைய இருக்கும். ஒரிஜினல் கலெக்ஷன்னா கருத்தியல் வளர்ச்சியினுடைய தொகுப்பு, அந்த மாதிரி திருமூலரை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா ஒட்டுமொத்த வாழ்க்கையின் கருத்தியல் கலெக்ஷன் வந்து திருக்குறள். கலெக்ஷன்னா நிறைய பேர் சேர்ந்ததில்லை, ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ளவன் வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் தொகுத்து தர முடியும் என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். அப்படிதான் அதை பார்க்கணும். அப்போ இந்த திருக்குறளுக்கு பிறகுதான் அன்றைக்கு சமூகத்தில் நிலவி இருந்த கருத்தியலை உடைப்பதற்கு திருஞான சம்பந்தர் புறப்படுகிறார். தாய் வீட்டு பாலை குடிக்காமல் வெளி வீட்டு பாலை குடிக்கிறார். இப்போ புரியுதா ஜீன் எங்க வேலை செய்யுதுன்னு? அம்மா விட்டு பாலை குடிச்சிருந்தா அந்த ஜீனு என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. அடுத்த வீட்டு பால், எந்த வீட்டு பால் எனக்கு தெரியாது. அம்பா வீட்டு பால்னா அது உங்க வரலாறு. ஆனால் அவர் தாய் வீட்டு பால் குடிக்கவில்லை, முதல்ல அங்க வெளியே வர்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பால் தான் இப்போ மூணாவது பாட்டு பாடும் போதே அவரை கொல்ல பார்க்கறாங்க. திருநனி பள்ளியில் அவரை கொல்ல பார்க்கறாங்க. அங்க கொல்ல பார்த்த இடத்துல அவர் தப்பிக்கிறார். பாலை சோலையா மாறுது, இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாற்றினுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, காயத்ரி மந்திரம் சொல்லும் போது வேண்டாம் நமசிவாய என்கிறார். அப்போ ஒவ்வொன்றையும் மறுத்து விட்டு அவர் எல்லாரையும் கூட்டிட்டு போறார். இங்க நில்லு, நீ வந்து என்ன பண்ற, சமஸ்கிருத பாட்டுலாம் எனக்கு வேணாம், நீ தமிழ்ல பாடுன்னு ஒருத்தனை கூட்டிட்டு போறார். கூட இவர் பாடுறாரு, யாழ்ப்பாணர் கடைசி கட்ட மனிதன் இருக்கிறான் பார், ஒடுக்கப்பட்டவன், அவனை பாட வைக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? உடம்பில் மந்திரம் சொல்ல வேணாம் தானே அர்த்தம்? இது கூட மாத்திரம் இல்ல, இதுக்கு அர்த்தம் அதானே தமிழில் வந்து பாடுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ராஜராஜன் தான் அதை பண்ணான், ஓதுவார்களை பாட வச்சான், நீங்கள் பாடுங்கடான்னு. இவன் பாடவே இல்லை, அவனுக்கு பின்னாடி வேட்டி பிடிக்க ஆரம்பித்தான். அப்போ நமக்கு வரலாறு என்ன வருகிறது என்றால், இந்த இயக்கத்தை ஆரம்பித்து கொடுத்த திருஞான சம்பந்தர் எல்லா இடத்திலேயும் சமூகத்தில் நடந்த வேள்வி முதற்கொண்டு அனைத்தையும் பதிவு செய்வார். ஆனால் அவர் எதை சொல்லவில்லை, வேள்வி செய் என்று ஒரு இடத்திலேயும் சொல்லவில்லை. அதாவது கம்பனை பாராட்டும் போது சொல்லுவாங்க, ராமா என்றோ சீதா என்றோ எங்குமே எழுதாத கம்பன், இராமன் என்றுதான் எழுதினான் தலை தட்டுகிற போது கூட, சீதை என்றுதான் எழுதினான் தலை தட்டு போது கூட, எங்கேயும் அதற்காக சீதா என்றோ ராமா என்றோ வடமொழியை அவன் பிரயோகிக்கவில்லை. அந்த மாதிரி எங்கேயும் வேள்வி என்பதை நீங்கள் செய்யுங்கள் என்று பதிவு செய்யாத சுத்தமான ஒரு ஆன்மா தான் திருஞான சம்பந்தருடைய ஆன்மா. அந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டு தமிழ் இயக்கத்தை நீங்கள் தொடங்குங்கள், பாட்டு பாடி, உங்கள் கடவுளுக்கு புரோக்கர் வேண்டாம், நீங்கள் பாடுங்கள் என்று சொன்ன அவர் தான் கிபி ஆறாம் நூற்றாண்டின் பெரியார். அதுல என்ன தப்பு? இப்போ வள்ளல் பெருமான் அவரை தான் சாட்சியா வைக்கிறார். என்ன சாட்சியா வைக்கிறாரு? ஒரு இடைத்தரகர் இல்லாமல் கடவுளை அனுபவிப்பதற்கு நான் வழிமுறையை சொல்லுகிறேன் என்று நேரடியாக ஆரம்பிக்கிறார். இந்த திருஞான சம்பந்தர புரிஞ்சிக்கும் போது நீங்க எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? மண்ணினில் நல்ல வண்ணம் வாழலாம் அவர் சொல்றாருல்ல, அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு சேக்கிழார் சொல்றாரு, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். இப்ப என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு? நீ பஜனை பாடாம அடுத்தவர்களுக்கு உணவிடுவதுதான் திருஞான சம்பந்தர் செத்த உடம்பின் சாம்பலை எழுப்புவதற்கு பயன்படுத்திய கொள்கை. ஆதலினால் திருஞான சம்பந்தர் சொன்ன தமிழும் உணவு கொடுக்கிற அந்த மரணமிலா பெருவாழ்வை தருகிற கொள்கையும் இணைந்து வள்ளலாரை உருவாக்குகிறது. இப்போ இது இந்த வரலாறு எதுக்கு வருது? இப்போ சைவத்தின் மேன்மை தானே இது? இது சைவத்தின் வெறும் தத்துவமாது, மேன்மைகள் சைவ நீதின்னு எழுதுனீங்க இல்லை? அப்போ சைவம் எங்கே மேன்மை பெறுகிறது என்று சொன்னால்,
வள்ளலாறுல தான் மேன்மை பெறுகிறது. மேன்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருவண்ணாமலைக்கு போறீங்க, ஜோதி ஏன் மேல தீங்கி வைக்கிறீங்க? பரணி நட்சத்திரத்தை கீழே ஏற்றி கார்த்திகை தீபத்தை மேலே ஏற்றுறீங்களா இல்லையா? கார்த்திகை தீபம் வள்ளலார் என்றால் பரணி தீபம் திருஞான சம்பந்தர். ஏன்னா மேலே விளக்கு எறியும் போது அது அதை மட்டும்தான் காட்டும், கீழே விளக்கு எறியும் போது நீங்கள் எல்லாருமே கீழே தான் இருக்கிறீங்க. அப்போ அந்த ஒரே கொள்கையை மையப்படுத்துகிறார். எந்த கொள்கையை? ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதுதான் ஆன்மலாபம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுவரைக்கும் வள்ளலார் திருஞான சம்பந்தரை வைத்து கொண்டு கொள்கையை பிசுறு இல்லாமல் உங்களுக்கு வைரமாக தருகிறார். இது ஒரு செய்தி. அடுத்தது இதில் என்ன சொல்ல வந்த, அவர் என்ன திருந்தாந்த திருத்தினார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன அதில் திருத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அழகாக முடிச்சிடுறேன். என்ன முடிச்சிடறேன் அப்படின்னா, மொழியில் வந்து எந்த மொழியில் சார், எந்த மொழியிலையும் கடவுளை அடைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மகாராஷ்டிராவில் வந்து மராட்டியில் கன்னடத்தில் தெலுங்கில் இப்படின்னு நம்ம சண்டைக்கு போகக்கூடாது என்ன யாரும் என்ன. அப்புறம் சமஸ்கிருதமும் அதில் ஒன்று. இப்போ எல்லாம் இதுதான் பிரச்சனை. எல்லாருமே எதை சொன்னாலும் சொல்லலாம், சமஸ்கிருதத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா இப்படி எந்த மொழியிலையாவது அடைஞ்சிடலாமான்னு கேட்டால் நீ எந்த மொழியில் ஒன்றாலும் அடையலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயம் அதில் இருக்குதா? ஏங்க கடவுள் வந்து திருஞான சம்பந்தரை உருவாக்குனார்னு ஒருத்தன் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நான் வந்து வரலாறை ஒத்துக்கணும் இல்லையா, இப்போ இருக்கிற வரலாறில் கடவுள் வடமொழியை உருவாக்கினார், உருவாக்கினே வர்றாரு. கடவுள் வந்து ஜாதியெல்லாம் பேசி கடவுள்லாம் பேசிட்டாங்க. ஜாதி இல்லைன்னு எங்கேயாவது பேசியிருந்தால் வடமொழியிலேயே கடவுள் திருஞான சம்பந்தரை பேச வச்சுருப்பார். ஜாதியிலிருந்து அவங்க விடவே இல்லை. அதனால் வடமொழிக்கு ஒரு பிளாக்கை போட்டு தமிழ் மொழியில் திருஞான சம்பந்தரை அதே பிராமணரை வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டார். என்ன தப்பு இப்போ? புரியல. வடமொழி வரலாறுல ஜாதியிலிருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. இப்போ கடவுள் வெளியே வரணும், என்ன பண்ணுவார்? அந்த ஜாதியிலேயே ஒரு பிள்ளைய தமிழில் புறக்க வச்சு அது மாலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துட்டார். இதுதான் நடந்த வரலாறு. நீங்கள் வேணால் இந்த மாதிரி வரலாறு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுள் திருஞான சம்பந்தம் மாலை பிடிச்சிட்டு வந்தவர் தான். இல்லாட்டா அவர் நம்ம பரவாயில்ல நீ போயிட்டு வா நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு தான் போனோம். என்ன இப்போ இதுக்கு நமக்கு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார் நான் சொல்கிற இந்த முடிவு இல்லாமல் நீங்கள் கடவுளை பார்க்கவே முடியாது, பார்த்தா பொய்ங்கிறார். இப்போ எனக்கு திருஞான சம்பந்தருங்கிற பிராமணர் சொன்னது தான் எனக்கு வாக்கு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ வடமொழி கிடையாது, வடமொழி பே மரபில் வந்த திருஞான சம்பந்தர். இப்போ எனக்கு வடமொழி பெருசா திருஞான சம்பந்தர் பெருசா? கடவுள் தான் பெருசு. ஏன்னா கடவுளை காட்டி கொடுத்தவன் எங்கள் அப்பன் திருஞான சம்பந்தம், அவ்வளோதான். அப்போ கடவுளை காட்டி கொடுத்த திருஞான சம்பந்தர் சொன்னதை அனுபவிக்கிறதுக்கு இப்போ பாட்டு பாடி பஜனைலாம் பண்ண வேணாம். ஏன் திருஞான சம்பந்தர் பாட்டு பாட சொன்னார், ஆனால் பாட்டு பாட சொன்னது ஏன் சொன்னார்னா, கோயிலை நீங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னார். கடைசியாக ஒன்று சொன்னார், கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுங்கள். நீங்கள் எந்த செயலும் செய்யாமல் கடவுளெல்லாம் அனுபவிக்கணும்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் நடக்காது தம்பி அப்படிங்கிற உண்மையும் அவரே சொன்னார். அந்த கைவினை எதில் வந்து முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்தலில் வந்து முடியுது. கைவினைனா கையால் செய்கிறதுக்கு பேர் கொடுத்தல். கையால் செய்கிறது, மனிதன் எப்பொழுது உயர்ந்த மனிதன் ஆகிறான், அடுத்தவனுக்கு கொடுக்கும் பொழுது மட்டுமே உயர்ந்த மனிதன் ஆகிறான். அப்போ கைத்தொழில் அப்படின்னா அதான் கொடுப்ப. உழைக்கிறவன் தான் கொடுப்பான், உறிஞ்சிறவன் கொடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுங்க. அப்போ உழைப்பதும் கொடுப்பதுமாகிய இந்த தொழிலை வள்ளல் பெருமான் மிக அழகாக வடிவமைக்கிறார். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமானை பற்றி ஒரு பாட்டு இருக்கு, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்று என இந்த உலகத்தே உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு, இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன் எழுதி வச்சுக்கணும்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர், யாரெல்லாம் வெளுப்பாக இருந்து உலகத்தை ஏமாற்றி பேசினானோ அவன்லாம். நான் வந்து வெளுப்பு கிடையாது, நான் வந்து சிவப்பு. புரியுதா? சிவப்புக்கும் வெளுப்புக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்க போகிறீங்க. சிவப்பு வேறு வெளுப்பு வேறு. அகத்தே கருத்து
புறத்தே வெளுத்து இருந்த, ரொம்ப தெளிவாக, இல்லாட்டா சிவத்துன்னு போட்டாலும் தலை தட்டாது. சிவத்துன்னு போட்டால் தலை தட்டாது இல்லை, வெளுத்து இருந்த, ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்னன்னா திருந்தவே மாட்டாயாம், ஜாதியிலிருந்து வெளியவே வரமாட்டான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதை உண்மையை அப்படியே சொன்னவர் வந்து ஒரு ஆள் இருக்கார், நாவல் ஆசிரியர் அல்லது சிறுகதை இதெல்லாம் எழுதின ஒருத்தர், அவர் பேர் நான் மா அரங்கநாதன். அவர் தான் அந்த மயிலாப்பூர் கதையில் அதை எழுதியிருக்கிறார். மா அரங்கநாதன் தான் திருந்தவே மாட்டாயான்னு எழுதினார் மயிலாப்பூர் கதையில். அப்போ என்ன தெரிஞ்சுது அதில்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருந்தாதவன் செத்துட்டா பிறப்பே கிடையாது. நாமெல்லாம் திருந்தாதவர் கிடையாது, திருந்த பிறந்தவர்கள். நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம், செத்து போயிடுவோம், மறுபடியும் பிறப்போம், திருந்துவோம். ஆனா திருந்தவே மாட்டான் யாருன்னா, பொய் சொல்லி ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி போச்சுவேன். இப்ப அவன் பிறக்கணும், முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. பால் வெளி, நாதாந்த வெளியா, வேதாந்த வெளியா, சித்தாந்த வெளியா, போதாந்த வெளியா, வேதாந்த வெளியா, யோகாந்த வெளியா தெரியாது. இத்தனை ஆறு வெளியில் இருக்கிற பாழில் கிடப்பான். புத்திசாலியாக ஏமாத்தினவன், யோகா போகான்னு சொல்லி ஏமாத்தினவன், மொத்த பயலும் அந்த இருட்டில் கிடக்கிறான். எழுந்திருக்கவே முடியாது. இப்போ எழுந்திருக்கணும். எப்போ எழுந்திருப்பான்? கருணை நிறைந்து அகம் புறம்பும் துளிம்பி வழிந்திட ஒரு உருவம் வருது வள்ளலாருங்கிற பேரில். அந்த உருவம் பிறந்ததுனாலேயே இவன்லாம் பிறந்து முத்தி அடைய போகிறான். இனிமேல் இது வரைக்கும் இல்லை அவனுக்கு. கடவுள் சாம்ராஜ்யத்தில் பிறந்தே வளர்ச்சி பெறாதவனும் இனிமேல் பிறக்க போகிறான். யாரு? வெளுத்து இருந்த உலகர். இனிமேல் வெளுத்தவன்லாம் போய் சொல்ல மாட்டான். ஏன்னா வள்ளலார் வந்துட்டார், அந்த அளவுக்கு வேலை நடக்காது தம்பி அப்படின்றார். அர்த்தம் தான். அப்போ திருந்தவே முடியாததை திருத்துறதுக்குன்னு ஒரு படிமமாக வந்தார். அதனால தான் அவர் செத்தவன் எவனையும் கியூ போட்டு எழுப்பலை. அவர் என்ன பண்ணார்? நீயே சாக மாட்டா என்பதை சொன்னார். என்னது? செத்தவர்களை எழுப்பியது வேறு, நீயே சாக மாட்டா என்று சொல்லுவது வேறு. நானே சாகக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணுமே தவிர, என்ன ஒருத்தன் எழுப்புவான் அழுவான்னு நீங்கள் யோசனை பண்ணக்கூடாது. உங்களை எழுப்பியது நாயன்மார்கள், ஆனால் நீங்களே சாகக்கூடாது என்று உங்களை எழுப்பியவர் வள்ளலார். இப்படிதான் வரலாறை புரிஞ்சுக்கணும். அப்ப வள்ளலாரை புரிந்து கொள்ளுவதற்கு உங்களுக்கு தகுதி என்னவென்றால், தள்ளற்பாலது ஜாதி விகற்பம் என்று நேரடியாக ஒரு வார்த்தை சொல்லி ஒரு நூலை எழுதினார் பாம்பன் சுவாமிகள். இப்ப யார் அவர் சொல்றாரு? காலையில சொன்னாங்கல்ல, அதாவது வந்து சோமசுந்தர நாயகருடைய சொற்பொழிவை நான் கேட்டு இல்லைன்னா நான் என்ன மாதிரி ஆயிருப்பணும்னு ரங்கசாமி ஐயர் எழுதினார. இந்த ரங்கசாமி ஐயருடைய அந்த பாட்டு யாரோட ரைமு? ரங்கசாமி ஐயர் பாட்டு படிச்சிங்க இல்லை, அதில் யார் ரைம் இருக்கு? வள்ளலார் ரைம் இருக்கு. எழுதினது வந்து சோமசுந்தர நாயகரை பற்றி ரங்கசாமி ஐயர், ஆனால் அந்த பாட்டோட மெட்டு வந்து வள்ளலார் மெட்டு. பாட்டு ஒன்றா திருப்பி படித்து பாருங்க. இப்படி ஆயிருப்பணும், இப்படி ஆயிருப்பணும்னு பாடினது வள்ளலார் மெட்டு அது. அப்போ வள்ளலார் பாம்பனார் மூணு பேரும் ரங்கசாமி ஐயர்கிட்ட தெரியறாங்க. இப்போ எனக்கு வடமொழி பிரச்சனை இல்லை, ஐயர் பிரச்சனை இல்லை. ரங்கசாமி ஐயர் மாதிரி எல்லா ஐயரும் வந்தா நன்றி வணக்கம். கருத்துக்களை மலையாய் ஒழிந்து வள்ளலாரை நம் வாழ்வில் நிரந்தரமாக உணர்த்தி அமர்ந்திருக்கின்ற நமது சித்தாந்தத்துறை தலைவர்களுக்கு நன்றி. இறைவனுக்கு செய்யுள் அத்தியாச்சரம சுத்தாத்மத வைதீக சைவ சித்தாந்த நீசரணம் அறிவினை கரிமானவருடைய அடிகருளுமானந்த போதனிதியே அத்துவித அயிலடிகளை நிரந்தரம் உள்ளெஞ்சில் வைப்பான் நின்மலை நிராமையே.
நித்துளே நிராகுலிராசன நிராசூச நிற்பஞ்ச பிரமமாய் சண்மம் மிகை மரணம் என்று அண்ட பிண்ட பேகுல் சங்கங்கள் களாவி சச்சிதானந்த சிவசித்தகணமாய் நித்த சர்வ வல்லபம் உள்ளதாய் தன்மை கிருபாகர விலாச சுக சாகர சதாசிவ மகேசமணிவாய் சதுர்மறை சொல் வேதாந்த சித்தாந்த நிலையில் எது சமரச சுவாப முடிவாய் நன்மௌன அறிவினை அறிவாகி விரிவாகி நாளும் சிறந்து திகழும் நட்பு ஆறெழுந்திரை கடுமையன இதயம் உள் நன்னி அஞ்சலி செய்குவாம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஓம் வரகுதாசபுரியோ நமஹ.